ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் பிரிந்த கணவர் ஒன்று சேர, அதாவது பிரிந்த கணவர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நிறைய குடும்பங்களில் கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அல்லது மன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அல்லது பக்குவமற்ற சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாகிறது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்க வந்து பெண்கள் கண்டிப்பாக மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய திருமண தேதியில், அதாவது எந்த தேதியில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த திருமணம் நடந்ததோ, திருமண வைபவம் உறுதியாச்சோ, அல்லது காதல் திருமணம் என்ற பெயரால் எந்த தேதியில் வந்து பதிவு திருமணம் செய்துக்கிட்டீங்களோ, அந்த தேதியில் உங்களுடைய குல தெய்வத்தை நினச்சி ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு, அதாவது உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடிஞ்சால் நல்லது, போக முடியாத பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் கோயிலுக்கு காலை நேரத்தில், அதாவது மதியம் 12 மணிக்குள்ளாக சென்று கணவருடைய பெயரில் அர்ச்சனை செஞ்சு அந்த பெண் தெய்வத்திற்கு சந்தனமோ அல்லது குங்குமமோ ஏதாவது ஒரு தானம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பெண் தெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் தொட்டு மாங்கல்யத்தில் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய கணவருக்கு உங்களை பற்றிய மன மாற்றம் ஏற்பட்டு மகிழ்வான குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான வழி வகைகள் ஏற்படும். அந்த மாதிரியான வழி வகைகள் உங்களுக்கு சந்தோஷமாக அமையணும். அதாவது கணவரை பிரிந்து குடும்பம் பிரிந்து வெளி பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சில பாக்கியவான்கள் இந்த பிரார்த்தனை மூலமாக நல்ல வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.